வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு சேனல் டியாகாஸ் கேமிங் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ யூஎம்பிக்கான ஃபேடட் வீல் வந்து பார்த்தா வந்திருக்கு மக்களே ஸோ அந்த ஃபேடட் வீலில் நம்ம எப்படி ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி ஒன் ஸ்பின்னில் எடுக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎம்பி எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு போயிடுங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன ட்ரிக்கு இருக்கோ எல்லாத்தையும் வந்து பண்ணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் போகிறோம் ஸோ என்னென்ன ட்ரிக் இருக்கு அதை உங்கள்ட்டையும் நான் சொல்ல போகிறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரே ஸ்பின்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎம்பே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அப்புறம் இந்த வீடியோக்கு வந்து நான் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கிழத்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூ எவோகன் போயா டே யூஎம்பி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎம்பிக்கான ஃபேடட் வீல் வந்து போனால் வந்திருக்கு மக்களே எவோ யூஎம்பிக்கான ஃபேடட் வீல் ஸோ இந்த ஃபேடட் வீல் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து நெக்ஸ்ட் மந்த் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வந்து இருக்க போது கிட்டத்தட்ட வந்துன்னா ஒரு முப்பது நாள் ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎம்பிக்கான ஃபேடட் வீல் வந்துன்னா இருக்க போது கெட் இட் நோ இன் ஃபேடட் வீல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்பின் நோ அப்படிங்கிறது வந்து உள்ளார போயிடலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து அந்த யுஎம்பியை பார்த்துருப்போம் ஏன்னா வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்து எவோகன் செக்ஷனில் இந்த யுஎம்பியை கொண்டு வந்துட்டாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஸ்பின் வரைக்கும் போணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு டைமண்ட் வந்து செலவாகும் நமக்கு வந்து பின்னாடினா இன்றைக்கி இந்த பே ஃபேட்டட் பில்லில் வந்துருக்கு ஸோ வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெத்து பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேராசூட் கொடுத்துருக்காங்க மற்றபடி வந்து பார்த்திங்கனா இதுக்குள்ளே எப்பவும் போல தான் வந்து பண்ணிணா ஒரு ஃபேடட் வீல் மாதிரி தான் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்துனா சூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்குது இதுதான் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த எவோ யூஎம்பிக்கில் பக்கத்தில் இருக்கிறதே வந்து பார்த்திங்கனா நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் ஸோ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாச்சும் க்ளோஸ் பண்ணக்கூடாது எவோ யூஎம்பிக்கு பக்கத்தில் உள்ள இந்த ஸ்டெப்பையும் இந்த ஸ்டெப்பையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க கொடுத்த ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்து போனால் ஃப்ரீ ஸ்பின் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் ஃப்ரீ ஸ்பின் எப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி இதை ஒரு பத்து வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க நல்லா க்ளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நூற்றில் ஒரு பத்து பேருக்கு இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஸோ அதனால் வந்து பண்ணிணா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் எல்லோருமே ஸோ இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணா கேன்சல் பண்ணிட்டு எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுங்க எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க செட்டிங்ஸ் போய்ட்டு கிளியர் கேட்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களால முடிஞ்சளவு ஒரு நாலுலேருந்து அஞ்சு வாட்டி அதுனால க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து க்ளிக் பண்ணியாச்சு திருப்பியும் லக்கி லய லக்கி ரயரில் போய்ட்டு எல்லாத்தையும் சும்மா அப்படி எல்லாத்தையும் வந்து எல்லா ராயல்லையும் போய்ட்டு வந்து அது மாதிரி பண்ணிட்டு திருப்பியும் ஃபேட்டட் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னை போட்டு விடுங்க ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்தாலும் உழுவலாம் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழுகவில்லே கண்டிப்பாக நூறில் ஒரு பத்து பேருக்கு இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும் மக்களே கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஐட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் ஒரு நாலஞ்சு வாட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுங்கள் நம்ம வந்துன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஸ்பின்லே எதுவும் கொடுக்கல ஸோ திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு ஸ்பின்னுக்குமே கிளியர் கேட்சை கொடுங்க கண்டிப்பாக கடைசி ஸ்பின்னுக்கு ஒரு ஸ்பின் பின்னாடி நம்ம கொடுத்தா கூட ஐநூறு இடைமே நமக்கு மிச்சமாகும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க ஸோ ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணுங்க தான் சொல்லுவோம் கண்டிப்பாக நீங்க தான் அதை யூஸ் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக்லாம் செஞ்சா தான் கொஞ்சம் கம்மியான டைமண்ட் எடுக்கணும் ஏன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அந்த யூஎம்பி ஒருத்தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா நம்ம அதை வாங்கி லெவல பண்ணணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டைமண்ட்ல எடுத்தால் தான் நம்ம அந்த லெவல் ஃபோர் ஆச்சும் போட முடியும் இந்த யுஎம் அது நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு அதே போல நம்ம ஒன்பது டைமண்ட்க்கு வந்து பண்ணா கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுவே வந்து பண்ணா நல்லா இது பண்ணிப்போம் உங்களுக்காக நான் வந்து போனால் ஒன்போட டேமும் நான் செலவு பண்ணுறேன் ஸோ உங்களில் தான் நான் ஸ்பின் பண்ணுறேன் என்றைக்குமே நான் அப்படி தான் இருப்பேன் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பக்கான ட்ரிக்கெல்லாம் வந்து நான் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து போனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஏன்னா எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் வந்து அதிகமாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்பின் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டு நமக்கு வந்துனா லக் பர்சன்டேஜ் கம்மி பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி சரி ஒரு எதுவுமே பண்ணல உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பண்ணால் கொடுப்பாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து போனால் இந்த ரெண்டு டைட்டு தான் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி அது யூஎம்பிக்கு பக்கத்தில் எது எது இருக்கோ அதை வந்து போனால் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் க்ளோஸ் பண்ணிட்டு கிளியர் கேச்சு வந்து போனால் கரெக்டாக ஒரு மூணு நாலு வாட்டி எதுவும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஎம்பிக்கு ஏதாச்சும் கன்ஸ்க் வச்சிருந்திங்க அப்படின்னா யூஎம்பிக்கு வந்து போனால் இப்போ ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க அந்த யூஎம்பிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அன்னைக்கு பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும்பி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதையே ஒரு நாலஞ்சு வாட்டி வந்து அழுத்திட்டு ஒரு ஒரு ஸ்பின்னை கண்டிப்பாக போட்டுவிடுங்க உங்களுக்கு வந்துட்டோன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே உந்துருவ மக்களே ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து எல்லாமே ஜஸ்ட்லேயே போயிருக்கு பாருங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஜஸ்ட்டு இங்கேயும் ஜஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி வந்துன்னா நமக்கு ஜஸ்ட்டில் போயிருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த யுஎம் கண்டிப்பாக நின்றுரும் இந்த ட்ரிக் வந்து நூரில் ஒரு பத்து பேருக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகணும்பா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைமண்ட் போட்டு நிறைய வேஸ்ட் இருப்பீங்க கண்டிப்பாக அவ்வளோ டைமண்டெலாம் போட்டு வேஸ்ட் பண்ணவே தேவையில்ல ஃப்ரீ ஸ்பின்னு அடுத்தது ஒரு ஒம்போது டைமண்டு ஸோ அதை மட்டும் நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள் ஏன்னா இந்த யூஎம்பி எடுத்து நம்ம லெவலில் போட்டு நம்ம ஃபோர்த்து லெவலில் போடுறப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் பவரே கிடைக்கும் ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த யூஎம்பி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் ஒரு யூஎம்பியாகவே இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ஒரு யூஎம்பி அப்படின்னே சொல்லலாம் நல்லாவும் அடிக்கும் இந்த யு யுஎம்பி இதுக்கு என்ன ஒரே ஒரு மைனஸ்னா அக்யூரசி மட்டும் மைனஸ் மற்றபடி இதுவே நல்லா தான் அடிக்கும் இது வச்சிருக்கோம் அப்படிங்கிறப்போ வந்து பண்ணால் அதை சும்மா ரெண்டு ஸ்பின் பண்ணி பாருங்கள் கொடுத்தா பாருங்கள் இல்லைன்னா வந்து பண்ணால் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா டைமண்டை முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு கூட உங்களுடைய காசை வேஸ்ட் பண்ணாதீங்க தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு முப்பத்தி எட்டு டைமண்டுக்கு நம்ம அதை எடுத்து அதுக்கப்புறம் அதை லெவல் ஃபோர் வரைக்கும் போடணும் இல்லைனா லெவல் மேக்ஸ் வரைக்கும் போடணும் லெவல் மேக்ஸ் வரைக்கும் போட்டு அந்த எமோட் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஆகிடுங்க அது உங்கள் இஷ்டம் பட் இந்த லெவல் ஃபோர் வரைக்கும் போட்டு நான் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கன்ஸ் எந்த கன்ஸ்கினே ஈஸியாக நம்ம வச்சுருந்தோம் ப்ளே பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்கும் அதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது இதில் அக்யூரேசி மைனஸ் அதில் அவ்வளோதான் அதில் ரீலோட் ஸ்பீடு மைனஸ் மற்றபடி அடிக்கிறதுலாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து இதோட பவர் கம்மி பண்ணி வச்சிருப்பாங்க ஏன்னா அதை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதோட பவர் வந்து கம்மி பண்ணி வச்சிருப்பாங்க பட் இன்னும் ஒரு இந்த ஃபேட்டட் வீல் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த கன் ஸ்கின் இருக்குனால் அதோட இதான் சூப்பராக அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதை எடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு ஸ்பின் இந்த ஒன் ஸ்பின் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க விழுந்துச்சுன்னா பாருங்களா இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக விட்டுட்டு போயிட்டே இருங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு யார் யாருக்கெல்லாம் ஒரு ஸ்பின்ல விழுந்துச்சு யார் யாருக்கெல்லாம் ரெண்டாவது ஸ்பினில் விழுந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க நீங்கள் அந்த யூஎம்பி எடுத்துருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ டைமண்டில் எடுத்தீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க ஏன்னால் பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கட்டும் இவ்வளோ டைமெண்ட் செலவாகுது அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த வீடியோ வந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அப்புறம் உங்களோட ஒப்பீனியன கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள வேலை கான்கள் இப்படியும் ஆளை அப்படியும் கொடுத்துருவோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே